ஷண்முகம் சத்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யாத்த சித்தயே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக சம்பந்தமான பூர்ணமாகவும் ஜோதிட சம்பந்தமான பல விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் செவ்வாதோஷம், ராகுகேது தோஷம், திருமணமாகலை, குழந்தை இல்லை, தொழில் சரியாக அமையலை, உத்தியோகஸ்தானம் பலம் இல்லை, இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள் இருந்துருக்கும். அந்த இன்னல்கள் போய் நன்மைகள் பெறுறதுக்கு உண்டான ஆன்மீக வழிபாடும் ஆன்மீக பலன்களையும் தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. இன்றைக்கு உண்டான தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். 19/11/2017 ஹேவிளம்பி விரதம் கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூரிய பகவான். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணும்பொழுது நமக்கு சக்தி கூடும், நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். சூரிய பகவானை வேண்டும் பொழுது தந்தைக்கு ஆரோக்கியம் மேலோங்கும். இந்த சூரியனுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. காலையில் 6-7 சூரிய ஹோரைன்னு சொல்லுவாள். இந்த சூரிய ஹோரையில் போய் நவக்கிரகத்தில் சூரிய பகவானும் சிவபெருமானையும் வணங்குறது அவ்வளோ மகத்துவங்கள் கொண்டதாக இருக்கும். ஞாயிறு அப்படின்னாலே முழுமையான தினம் அப்படின்னு சொல்லுவாள். ஜோதிட சாஸ்திரத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்கப்பட்டுருது. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஏதேனும் வீடு மாற்றுறது, இது பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இருந்துருக்கும். படிப்பு பாதியில் விட்டவாளுக்கு திருப்பி படிப்பை தொடரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே போன்று உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணுங்கிற சிந்தனைகள் வரும். ஆண்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான எண்ணங்கள் தோன்றும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பை தேடுறதும், பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை தேடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். இன்றைய தினத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்றத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சுமையில் இருந்துட்டு இருக்கிறவா கடன் சுமை தீர்றத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அற்புதம் நிகழ்த்தும் ஒரு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல முயற்சிகள் அப்படின்னு இருந்தாலே அந்த காரிய வெற்றி அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி விடாமுயற்சியாக பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த விடாமுயற்சியினால் அந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு கட்டின்னு இருக்கிறவா, இடமாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் எழுத்து, படிப்பு, கவிதை, ஆசிரியர், இது போன்ற உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றமும் அடுத்த நிலைக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சிறு பிரயாணம் லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வழிபாடு
உன்னதமான வெற்றி தரும் அற்புத பலாபலன் கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, முருகசீரிஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணங்கள் உயர்வு தரும், நினைப்ப போல் வாழ்வு இருக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி எண்ணத்துக்கேற்ற மாதிரி உயர்வு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எதிர்பாரத்த இடத்துல பணவரவுகள் கிடைக்கும். கல்யாணம் ஆயிடுத்து, ஆனா குடும்பங்கிற நிலையில எனக்குன்னு ஒரு தனித்துவம் கிடைக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தனித்துவம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். பணம் சேமிக்க சேமிக்க உயரும்னு சொல்ற மாதிரி உங்களுடைய சேமிப்பு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாள் உடல் உபாதையினால அவதிப்பட்டு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4 பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட கடகராசியான உங்களுக்கு நல்ல யோகமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யோகம்னா என்ன? நன்மையும் நாமும் சேரும் போது அது யோகம் என்று சொல்லுவாங்க. யோகம் அதிர்ஷ்டம், நினைச்ச காரியம் சட்டு நடக்கிறது, மனசுல தோன்ற நல்ல விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கிறது. ஏதேனும் இடத்துக்கு போகும்பொழுது இங்கே நம்ம போயிருக்கோங்கிற எண்ணங்கள், நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றி ஆயிடுறது, நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் சேரும் பொழுது அது யோகமான நாளாக மாறும். அப்பேற்பட்ட யோகமான நாள் இன்றைய தினம். உத்தியோகஸ்தானம், புதிய தொழிலை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் மனசில் நினைச்சு கொள்ளும் பொழுது வருங்காலத்தில் அதெல்லாம் ஈடேறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பண சம்பந்தமான சிரமங்கள் இருக்கிறவாளுக்கு சிரமத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப பிரச்சனை இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில வரத்துக்குண்டான தன்மைகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிதம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்தர நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்டு சிம்மராசியான உங்களுக்கு வெகு தூரம் பிரயாணம் பண்ணி வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வேலை மாற்றம், இடம் மாற்றம், குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வேண்டி இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது, ஊர் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறது, இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாள் தேக்கமாயிருக்கக்கூடிய முதலீடு, இந்த முதலீட்டின் மூலமான லாபங்கள் வராதிருக்கிறவா கூட வந்து சேர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பேரதிர்ஷ்டம் கொண்ட 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோகமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2-4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல நேரங்கள்ல ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது சில நேரங்கள்ல லாபங்கள் இருக்கும், சில நேரங்கள்ல எதிர்மறையான பலாபலன்கள் இருக்கும். லாபங்கள் தரும்போது சந்தோஷம் நிறைய இருக்கும், எதிர்மறையா இருக்கும்போது நம்மளுக்கு வருத்தங்கள் நிறைய இருக்கும். காரியம் நடக்கலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு, கல்யாண காரியம் கூடி வந்துருத்து, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க வந்தா எல்லாம் பிடிச்சது அவ ஓகேன்னு சொல்லிட்டா ஆனா தனங்களா எடுத்து, இந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பா. வருத்தமே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அந்த காரியம் பண்ணியிருந்தா கூட சரியான நிலைக்கு வந்திருக்காது, ஏதேனும் பிரச்சனைகள் ஆயிருக்கும், அதனால தான் அந்த காரியம் தடங்கள் பட்டது. ஆக தடங்களான விஷயங்கள் கூட நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான மனநிலை இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டு. புதிய தொழில் பற்றி சிந்திக்கிறது,
புதிய தொழில் பற்றி விமர்சையாக யோசிக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் கூட சேர்ந்து ஏதேனும் ஒரு தொழிலை பண்ணிக்கணும், வேலை வாய்ப்பை தேடிக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும். வேலை நன்னா இருந்தா தான் திருமணம், திருமணம் நல்லா இருந்தா தான் குழந்தைகள், குழந்தைகள் நல்லா இருந்தா தான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசாக நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில பேர் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அகங்காரமா பேசுறாளே, இவர் ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுறா, இவர் ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கார், இவருடைய ஆட்டிடியூடே சரியில்லையே, எதுக்கெடுத்தாலும் செல்ஃபிஷா இருந்துட்டு இருக்காளேன்னு சில நேரங்கள்ல சொன்னாலும், நம்மளுடைய குணத்தை சரிவர தீட்டி அதே போல் இருக்கும் பொழுது பின்காலத்துல இவரை மாதிரி இருந்தாதாண்ட அந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். நல்ல மனிதர், இன்னைக்கும் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார். இந்த மாதிரி மாறி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆக வெற்றி அடையும் பொழுது உங்களோட குணம் சரியா மாறுறது, வெற்றி இல்லாத பொழுது குணமே தப்பாக மாறுறது. ஆக உங்களுடைய எண்ணம் ஆக்கப்பூர்வமாக வெற்றியை நோக்கி ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் பொழுது அதுல அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், எதிர்ப்பு சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லாம், எதிர்ப்பு சொன்ன நண்பர்கள் எல்லாம் உங்க கூட வருவா, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, பில்டிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். புதுமையான ஒரு விதமான எண்ணங்கள், புதுமையான ஒரு விதமான தொழில்களை பற்றி சிந்தித்து அதன் மூலமான முதலீடை செய்து வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட விருச்சிக ராசியான உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பாராட்டுகள் இருக்கும் பொழுதுதான் மன திருப்தி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். உத்தியோகத்துல 4 பேர் போட்டி, 4 பேர் அடுத்த வண்ணமா பேசுறது, அப்படி பேசும் பொழுதுதான் எது உண்மை எது தவறு அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்கள்ல கெட்டது நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்கள்ல முயற்சிகள் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இருப்பினும் உங்களுடைய உண்மையான எண்ணங்கள், உண்மையான செயல்பாடுகள், நிச்சயமாக பேர் புகழ் பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவா புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும், பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சிறப்பான நண்பர்கள் மூலமான யோசனைகள், அந்த யோசனைகள் வழிகாட்டுதல் மூலமான சில செய்திகளை செய்யும் பொழுது வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட தனுராசியான உங்களுக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள்ல ஏழரை சனியினால மனதளவுல வருத்தங்கள் இருந்தாலும் பிறர் மூலமான லாபங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பொழுது அந்த வருத்தங்கள்லாம் தீர்ந்து நன்மைகள் பெருகும். விட்டு போன சொந்த பந்தங்கள்லாம் கூடி மகிழ்ந்து பாராட்டக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள், பக்தியான நாள். வீட்டருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபடுறது, குலதெய்வ ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது,
பரிகார சாஸ்திரங்களை பத்தி படிக்கிறது, பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஜோதிஷரை போய் பார்க்கறது, அதன் மூலமா சில கோயில்களுக்கு போயிட்டு வருது. பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோசனைகள் கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், மேலும் திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் இதை செய்யலாமா வேண்டாமா, ஏதாவது தப்பாயிடுமோ, நம்ம நல்லதே பண்ணினாலும் இவை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, இதை பேசவே வேண்டாம் அப்படின்னு மனசளவில் இருந்துட்டு இருக்கக்கூடியது, பயந்துட்டு இருக்கக்கூடியது, அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிருந்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் கொண்ட நல்ல நாள் இன்றைய தினம். தொழில் முறைகளில் தடங்கள், பிரச்சனை, கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமான இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்துறது. வாஸ்து ரீதியாக இல்லாத சில வீடு, சில கட்டிடங்கள், தொழில் முனைகள் கூட அதன் பிரகாரம் மாற்றி நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பக்தி, சத்தை, தாய், தந்தையர், மனைவி, குழந்தைகள், குடும்பம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் கொண்டு அவர்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தந்து அதை அவங்க உபயோகப்படுத்தும் பொழுது அதை பார்த்து மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கு, வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை நடத்துன்னு இருக்கோம், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், பெண்களுக்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கோம், நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கோம், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வேலைக்கு போகிறோம், என்ன இப்படியே போயின்னு இருக்கேன்னு யோசிச்சுண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நல்ல நல்ல வாய்ப்பு, நல்ல நல்ல சூழ்நிலைகள் எடுப்பும் பொழுது மன நிம்மதிகள் நிறையா இருக்கும். பிறர் பார்த்து நம்ம செய்யக்கூடிய வேலையை பாராட்டுதல் சொல்லும் பொழுது மன நிம்மதிகள் கூடும். அப்பேற்பட்ட நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தும் ரெகக்னேஷன் இல்லாத சில உத்தியோகத்தில் கூட ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்குவா, ஆடிட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்குவா, கேஷியராக பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறவா, காவல்துறையில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, எழுத்து படிப்பில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தர நல்ல நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் வினைகளை தீர்ப்பான், நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, போற்றுதலுக்குண்டான சில மனிதர்களை பார்க்கறது, அவ நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துட்டு ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டு நம்ம இப்படி வரணும், இப்படி மாறணும், இந்த மாதிரி செயல்முறை ஆற்றணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அந்த காரியத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவா கூட நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பிறருக்கு உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும், லாபகரமான செய்திகளை நோக்கி பிரயாணம் பண்ணும், திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தைகள் மூலமான பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் நல்லா இருக்கும்,
ரொம்ப நாள் பேச்சு வழக்கில் இருந்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, சகோதர சகோதரிக்கிடையே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தை பெற்றவர்களுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய மனக்கசபுகள், இதெல்லாம் தீர்ந்து மனநிலை சந்தோஷமா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழக்குகள்லிருந்து வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வினைகளை தீர்த்து வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை முழுசா நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா படிச்சிருப்பா, சரியான வேலை இல்லாமல் இருக்கும், அந்த வேலை இருந்திருக்கும், வெளிநாடு போகணுங்கிற ஆசை, எனக்கு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு சார், வெளிநாடு வந்து யாராவது எனக்கு கிடைச்சிட்டாலும் நான் போயிடுவேன், ஏதோ ஒரு முயற்சியில் நான் போய் கஷ்டப்பட்டாது அங்கே இருந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முயற்சிகள் எடுப்பா, யார்ட்டையா பணம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பா, மன வருத்தப்பட்டுட்டே இருப்பா. இந்த அத்தனைக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாடு பிரயாணத்துக்குண்டான கிரகங்களில் நவகிரகத்தில் சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். சந்திரன் தான் மனோகாரகன், பிரயாணகாரகர் அப்படின்னு பேர். இந்த சந்திரனுக்கு உண்டான அதிபதி திருப்பதி வேங்கடநாத சுவாமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நம்ம அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உண்டான முழுமையான விஷயத்தையும் வெளிநாடு பிரயாணத்துக்கு உண்டான ஒரு மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாடு பிரயாணம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாள் கூட ஆஞ்சநேயரை வேண்டினா நினைச்ச காரியங்கள் கைகூடும்னு சொல்லுவாள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரத்தில் அர்ச்சனை, அதே சமயத்தில் பார்த்துட்டா வெண்ண காப்பு சாத்திரன்னு வேண்டிக்கோங்க. வெற்றிலை மாலை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெற்றிலை மாலை சுவாமிக்கு சாத்துறது, ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராமங்கிற நாமத்தை சொல்கிறதும், இந்த வியாழக்கிழமை அல்லாது திங்கக்கிழமையும் போய் சுவாமியை வேண்டிட்டு வர்றது, அர்ச்சகர் சங்கல்பம் பண்ணும் பொழுதும் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோங்க. வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடச்சதுன்னா அவ்வளோ சந்தோஷம், வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கோ. உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவான். அப்படி சங்கல்ப அர்ச்சனை பண்ணும்பொழுதும் நினைச்ச காரியங்கள் கைகூடும். ஆஞ்சநேயர் எப்படி மிருத்யுஞ்சய மலை ரொம்ப அழகாக கொண்டு வந்து இங்கே கொண்டு சேர்த்தாரோ, அவ்வளவு அழகாக உங்களை வெளிநாடுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்பொழுது ராமரை தரிசித்த பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கிறது, ராமபிரான பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்கிறது. ராமபிரான பிரார்த்தனை பண்ண பலன் கிடைச்சதுன்னா பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் போடும். ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம மந்திரத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த ராமநாத சுவாமியை பார்க்கறதுக்கு எல்லாரும் தவமாக இருப்பான். ராமர் பூஜை பண்ண அந்த சிவனுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இப்போ ராம நாமத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், ராம நாமத்தையே சதாகாலம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரமாணம் வேண்டினா நினைச்ச காரியங்கள் கைகூடும். இந்த மாதிரி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் வெளிநாடு பிரயாணம் போகிறதுக்கு உண்டான பிரார்த்தனை ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு நினைச்ச காரியத்தை கைகொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல சக்தியை கொடுத்து எல்லா காரியத்திலையும் வெற்றி கொடுக்கணும் பிரார்த்தனை செய்து, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.